நடிகர் அஜித்தின் அழகில் மயங்கிய புறநே நாட்டு இளவரசி அவரை சந்திக்க விரும்பிய செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழ் சினிமா ரசிகர்களால் தல என செல்லமாக அழைக்கப்படும் நடிகர் அஜித்குமார் இவர் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்த பின்பும் அவருக்கு ரசிகர்கள் குறையவில்லை. இவரின் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் கோடிகளை வசூலித்திருக்கிறது. இந்நிலையில் உலக பணக்கார நாடுகளில் ஒன்றான புறநே நாட்டு இளவரசி தல அஜித்தை சந்திக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். உலகிலேயே தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பரமான அரண்மனை புரோனேவில் தான் உள்ளது. புரோனே மன்னர்களும் இளவரசர்களும் ஆடம்பர சொகுசு வாழ்க்கை வாழ்பவர்கள். கடந்த வாரம் அந்த அரண்மனையில் வெளிநாட்டு வைர முதலாளிகளுக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் பல நாட்டை சேர்ந்த குத்துப்பாடல்கள் இசையமைக்கப்பட்டு எல்லோரும் நடனமாடினார்கள். அப்போது வேதாளம் படத்தில் இடம்பெற்ற ஆளுமா டோலுமா பாடல் இசையமைக்கப்பட்டது. அதை கேட்டு அனைவரும் உற்சாகமாக நடனமாடியுள்ளார்கள். அந்த பாடலை கேட்டு அசந்து போன புறநே இளவரசி தனது மெய்க்காப்பாளர்களை அழைத்து அந்த பாடல் பற்றிய விவரங்களை கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து அஜித்தின் விவரங்கள், புகைப்படங்கள் மற்றும் அவர் நடித்த சினிமாக்கள் ஆகியவற்றை சேகரித்து அவரிடம் கொடுத்துள்ளனர். அதையெல்லாம் பார்த்து அசந்து போன இளவரசி, என்ன அழகு, என்ன கம்பீரம், சிரிக்கும் போது மனதை அள்ளுகிறார், அவரை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றும் உருகினாராம். சமீபத்தில் கிரிக்கெட் வீரர் பிரெட்லி அஜித்தை ஒருமுறையாவது சந்திக்க வேண்டும் என்று தனது ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார். தற்போது புரோனே நாட்டு இளவரசியும் அஜித்தை சந்திக்க விரும்புகிறார். தமிழகம் மட்டுமில்லாமல் உலகில் உள்ள பலரையும் அஜித்குமார் தனது அழகு மற்றும் புகழ் மூலம் கவர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.